போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய ரெசிபி சாக்லேட் கேக். இந்த கேக் அண்ட் ஓவன் அண்ட் பிளெண்டர் எல்லாமே வீட்லேயே செய்யலாம். ரொம்ப சுலபமாக வீட்லேயே செய்யக்கூடிய ரெசிபி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்திருக்கேன். நான் இதில் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். வெள்ளை சர்க்கரையை பவுடர் பண்ணி ஒரு கப் எடுத்திருக்கேன். இப்போ இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும். நான் இந்த ஸ்டேஜில் ஒரு கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஜலிச்சு எடுத்துக்கோங்க. மீதி மாவையும் போட்டு ஜலிச்சு எடுத்துக்கலாம். அரை கப் வந்து கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. எல்லா மாவையும் ஜலிச்சு சேர்த்துக்கோங்க. கட்டி கட்டியாக இருந்தால் கேக் வந்து சாஃப்டாக வராது. ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அரை டீஸ்பூன் வந்து சால்ட் சேர்த்துருக்கேன், ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், ரெண்டு கரண்டி ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. நான் டுட்டி ஃப்ரூட்டி எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான். ஒரு ஸ்பூன் மைதா சேர்த்துக்கோங்க. எதுக்கு மைதா சேர்க்குறோன்னா அடியில் போய் எல்லா டுட்டி ஃப்ரூட்டியும் தங்கிடும். இப்போ கலந்து வச்சுருக்க டுட்டி ஃப்ரூட்டியை சாக்லேட் மாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது கேக் பேக் பண்ணுறதுக்காக ஒரு கிண்ணம் எடுத்திருக்கேன். ஃபுல்லாக நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் மைதா போட்டுக்கிறேன். கேக் ஒட்டாமல் வரும். இப்போ மீதி இருக்கிற மாவை கீழே வந்து டஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க சாக்லேட் மாவை கிண்ணத்தில் ஊற்றிக்கலாம். ஏர் பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாத அளவுக்கு நல்லா தட்டி விட்டுக்கோங்க. நான் ப்ரெஷர் குக்கரில் தான் கேக் செய்ய போகிறேன். குக்கர் நல்லா ஹீட் ஆனதும் கல் உப்பு போட்டுக்கிறேன். ஆல்ரெடி கேக் பேக் பண்ணதால் இந்த கலரில் இருக்குது. ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ப்ரீ ஹீட் ஆகட்டும். இப்போ ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு கிண்ணம் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சுக்கோங்க. நான் எடுத்து வச்சுருக்க சாக்லேட் மிக்ஸை இது மேலே வச்சு ஒரு 35-40 மினிட்ஸ் நல்லா ஹீட் ஆகட்டும். விசில்லாம் எதுவும் போடாமல் அப்படியே மூடி வைங்க. இப்போது க்ரீமி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்சியில்
கால் கப் வந்து பால் ஊத்திருக்கேன். கால் கப் வந்து கண்டென்ஸ்ட் மில்க் எடுத்துருக்கேன். கொஞ்சமாக சாக்லேட் சேர்த்துருக்கேன், இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான். ஒரு டீஸ்பூன் கோகோ பவுடர். இப்போது மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ அரைச்சி எடுத்துருக்கேன். இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இப்போ 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கேக் நல்லா வந்திருக்கு. கேக் வந்து ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். பாருங்கள், கேக் ரொம்ப சாஃப்டாக இருக்கு. இப்போ மேலே இருக்கிற லேயரை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க க்ரீமியை மேலே அப்ளை பண்ணிக்கலாம். நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. டெக்ரேஷனுக்காக நான் மேலே டுட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கிறேன். இப்போ ஜெரி பழம் வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.